மித்ரன்ஸ் வாட்ச் டாக் போர்டிங் அண்ட் ட்ரைனிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் டாக் பப்ளிக் பிளேஸில் எப்படி ஒவ்வொன்றா வச்சுருக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா டாக் வந்து ரோட்டில் எடுத்துகிட்டு போகும்போது, பப்ளிக் பிளேஸில் எடுத்துகிட்டு போகும்போது தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும். லீஷ் புல் பண்ணும், கீழே இருக்கிற விஷயங்களை சாப்பிட்ணுன்னு நினைக்கும், தேவையில்லாத விஷயங்களை வந்து ஸ்னிஃப் பண்ணும், லீக் பண்ணும், அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக 5:30. ஓ, எப்போவுமே நான் இந்த டைம்க்கு தான் நான் வந்து டாக் வந்து வாக்கிங் எடுப்பேன். ஸோ இந்த சேம் டைமில் உங்களுக்கும் நம்ம டாக் வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு லீஷ் புல்லிங்கில் சொல்லிட்டு தான் காமிக்கலாம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ டாக் என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். நான் லீஷ்லாம் எதுவும் புல் பண்ணலை. ஸோ ஜஸ்ட்டு ஸ்னிஃப் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன் ஸ்ட்ரீட்டை. எப்போவுமே டாக் வந்து எதனா ஸ்னிஃபிங் எதனா பண்ணுச்சுன்னா, இல்லை வந்துச்சு எதனா எதனா சாப்பிட்ணும், கீழே இருக்க சாப்பிடணும்னு நினச்சிதுன்னா, சில விஷயங்கள்லாம் நீங்கள் கூடவே இருந்து பார்க்கணும். தேவையில்லாத விஷயங்கள் வந்து டாக் சாப்பிட்டுச்சுனாலும் பிரச்சனை தான். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து முடிஞ்சிச்சு, அதனால் வந்து அந்த இடத்துல டேர்ன் பண்ண உடனே அவனை வந்து நான் ரிவார்ட் பண்ணுறேன். ஏன்னா லீஷ்லாம் புல் பண்ணலை, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் எனக்கு கொடுக்கல, அதனால் வந்து அவனுக்கு நான் ரிவார்ட் பண்ணுறேன். ஹை கான்டாக்ட் வந்து ரிவார்ட் பண்ணுவேன். இப்போ பாருங்க லீஷ் புல் பண்ணுறோம், அதனால் சேம் பொசிஷன் எடுத்துகிட்டு வந்து டாகை சிட் பொசிஷனில் போட்டுட்டு சிட் பண்ணோடனே ரிவார்ட் பண்ணுறேன். அகெயின் வாக்கிங் ஸ்டார்ட். ஸோ எப்போல்லாம் அவன் ஃபேஸ் கான்டாக்ட் பண்ணுறானோ, என்னை என் ஃபேஸை பார்க்குறானோ, அப்போல்லாம் வந்து நான் வந்து டாகை ரிவார்ட் பண்ணுவேன். அகெயின் வந்து லீஷ் புல் பண்ணுறோம், அதனால் வந்து சிட் பொசிஷன் போயிட்டு சிட் பண்ணதுனால அவனுக்கு ஒரு ரிவார்ட். எப்பயுமே வந்து டாக் வந்து தப்பு பண்ணும், தப்பு பண்ணிச்சுன்னா அந்த விஷயத்தை வந்து நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம வந்து பண்ண வைக்கணும் டாகை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிட் போனால், சிட் போனால் அவனுக்கு ஃபுட் கிடைக்குன்னு தெரியும், அதனால் அந்த விஷயத்தை நம்ம பண்ண வைக்கணும். அப்போ தான் அந்த சேம் ஸ்பாட்டில் அந்த பிஹேவியர் அவன் தெரிஞ்ச பிஹேவியர். ஏன்னா ஃபுட்டுக்காக இப்போ அப்பப்போ வந்து இந்தமாரி சிட்டு, டவுனு, ஸ்டாண்டு இதெல்லாம் பண்ணி பண்ணி நம்ம செக் பண்ணிக்கணும் டாகை கரெக்டாக இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ நம்ம செக் பண்ணிக்கணும். ரொம்பவே முக்கியம். இப்போ பாருங்கள், சிட் போக சொன்னால் அவன் டவுன் போகிறான். நான் வந்து சிட் கேட்டேன் அவன்கிட்ட, அவன் டவுன் போயிட்டான். ஸோ அதனால் வந்து அந்த சிட்டு வந்து அவனுக்கு கிளியராக வந்து புரிய வச்சு அந்த பிஹேவியர் அந்த இடத்துல ஸ்பாட்லேயே பண்ண வைக்கணும் டாகை. அப்புறமா தான் நம்ம பிரேக் பண்ணி, பொசிஷன் பிரேக் பண்ணி வேறு பிஹேவியருக்கு போகிறதுக்கு போனால் அது அவனுக்கு புரியும். ஆக்சுவலி என்ன தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேம் ஸ்பாட்டில் காமிச்சா தான் அவனுக்கு தெரியும். ரீகால் எக்ஸசைஸ் வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ நான் பண்ணுறவங்க கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து ஃபுட்டு கொடுக்குறேன். ஸோ அதுதான் ரீகால். ஏன்னா பப்ளிக் பிளேஸில் கொஞ்சம் தூரமாக விட்டுடுவோம் டாகை, இல்லை டாகை லீஷை நம்ம கையில் விட்டு ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்போவுமே வந்து அது வந்து ரீகால் பண்ணி அப்பப்போ நம்ம பார்த்துக்கணும். அது ரொம்பவே முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் பப்ளிக் பிளேஸில். டாக் ஓகே தான், வெரி குட். என்னை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், லீஷ், லூஸ் லீஷு, ஐ கான்டாக்டு, என்னோடய கையை பார்த்துட்டே நடக்கிறான், என்னோடய ஹையை பார்த்துட்டே நடக்கிறான், நான் நின்னா உட்காந்துருந்தான். ஸோ அதில் நான் வெரி குட் சைன் தான், நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கும் டாக். ஸோ ஒரு ஒரு ரவுண்டு முடிஞ்ச உடனே சிட்டு, டவுனு அதெல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓல்டு ஒர்க் அவுட் எல்லாமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்பப்போ. டைம் ஒரு 2-3 செகண்ட்ஸ் தான் ஆகும் அதெல்லாம், அப்பப்போ டக் டக்குன்னு வந்து நடுவில் வந்து அதை ஃபில்அப் பண்ணிக்கணும். எதுனா ஏன்னா சில விஷயங்கள் மறந்துடும் டாகு. சேம் ஸ்பாட்டில் வந்து நம்ம வந்து அதை ஞாபகப்படுத்தி அந்த கரெக்ஷன் பாருங்கள். இங்கிலீஷ் புல் பண்ணுறோம், அகெயின் சேம் நான் வந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு வந்து திருப்பி அகெயின் வாக் பண்ணுறேன். ஸோ டாக் வந்து நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணும், நம்ம தான் கூட வந்து கரெக்ஷன் பண்ணணும். இது எங்கள் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்ட்ராக்ஷன், எருமாடு ஓடுது பாருங்கள், ஒரு லேடி வந்து துரத்திட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான், இதெல்லாம் பயப்படாமல் டாக் நம்மளை இழுக்காமல் எதுவும் பண்ணாமல் இருக்கணும். பாருங்கள், எந்த பிஹேவியரும் ரொம்ப சேஞ்சஸ்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் ரொம்ப பேனிக்கே ஆகலை. ஜஸ்ட் அவன் பார்த்துட்டு திரும்பிட்டு அவன் மாட்டி என் கூட வாக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதனால் நம்ம ட்ரீட் சில விஷயங்கள் பண்ணிச்சு ட்ரீட் கொடுத்துட்டே போகணும். ஸோ எப்போவுமே நம்மக்கிட்ட ட்ரீட் போச் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ அகெயின் புல் பண்ணுறான். ஸோ அகெயின் சேம் ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து செட் பொசிஷன் பண்ணும், செட் பொசிஷன் போட்டு அகெயின் அந்த இடத்துல வந்து ஒரு ரிவார்ட். ஸோ அகெயின் வாக்கிங் ஸ்டார்ட். ஸோ இப்படி தான் நம்ம டாக் ட்ரெயின் பண்ணணும்.
அந்த ஜஸ்ட்டு ஒரு தடவை நம்ம விட்டுணும்னு நினச்சிக்கோங்க. சரி ஒரு தடவை புல் பண்ணால் கரெக்ஷன் பண்ணால் விட்டுட்டோம்னா ரொம்ப பெரிய, ஏன்னா அது வந்து நம்ம இவ்வளோ நாள் கற்றுக் கொடுத்ததே வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணால் அந்தந்த இடத்துலேயே ஸ்பாட்லேயே உட்கார வச்சு அந்த கரெக்ஷனை அங்கேயே முடிச்சிடணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ, பாய்.